Hi friends, welcome to ungal Endrum Inima channel. Iniki nama paaka poradhu enna na beetroot mutton kolambu. Eppadi seiyalam paakalam vaanga friends. Indha channel kulla poradhukku munadi subscribe pannadhunga, red color subscribe button press pannunga. Notification kaga bell button press pannunga. Curry ki theviyana porutkal. 1/2 kilo curry, 1/2 kilo beetroot. சின்ன தேங்காய் ஒன்று, கொஞ்சம் வெங்காயம், ரெண்டு தக்காளி, 20 பல்லு பூண்டு, பட்டை, கிராம்பு, இஞ்சி ஒரு துண்டு, எல்லாம் ஒண்ணா சேர்த்து அரைச்சுக்கணுங்க. இஞ்சி பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் கிராம்பு பட்டை இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து அரைச்சுக்கோங்க. வெங்காய இது தேங்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி இது தனியாக அரைச்சிக்கிட்டேன், தேங்காய் தனியாக அரைச்சிக்கிட்டேன். பீட்ரூட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். குக்கரை வச்சு எண்ணெய் இவ்வளோ ஊற்றிக்கங்க, கொஞ்சமாக போட்டாலே போதும். காய்கறி குழந்தைங்க சாப்பிட்றதில்ல, அதனால் கறியோட போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும் குழந்தைங்கெல்லாம். அதுலேயும் கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் கம்மியாக போட்டாலே போதும். இங்கே பாருங்கள், கம்மியாகவே எடுத்தாலே போதும். எண்ணெய் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து கலந்தது நல்லா கிண்டி விடுங்க. பீட்ரூட் ஸ்வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் இருந்துக்கிட்ட கறியோட போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க சாப்பிட்றத பார்த்துட்டு நீங்கள் அடிக்கடி இதை தான் சமைப்பீங்க. காய்கறியோட போட்டு சமைச்சாக்கா குழந்தைங்க நல்லா சாப்பிடும். நான் காய்கறியோட நிறையா டிஷ்ஷுங்க போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட வைங்க குழந்தைங்களுக்கு. கறி போடுறேங்க, நல்லா தண்ணி கழுவி நல்லா பிழிஞ்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அதோட பீட்ரூட்டும் போட்டுருங்க, ஏன்னா பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கறி ரொம்ப பெரிய பெரிய பீஸாக வேண்டாம், நார்மலான பீஸாகவே போதும். அப்புறம் வந்து பீட்ரூட்டும் அதுவும் நல்லா கலந்து வெந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டாலும் உங்களுக்கு அதோட சீன் நல்லா கலந்து விடுறதுக்கு நல்லா இருக்கும். கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் மிளகாத்தூள் போடுங்க, ஏன்னா பீட்ரூட்டுக்கு மிளகாத்தூள் இழுக்காது. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் இருந்துட்டு 1/2 ஸ்பூன் போடுங்க. பாருங்க கொதிச்சுட்டு வருது, கொதிச்சுட்டு வரும்போது கிண்டி விட்டு பாருங்க தண்ணி நல்லா ஊற்றாமையே பாருங்க எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு. அதனால நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றினவே கொஞ்சம் சலசலம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். மிளகாத்தூள் மல்லித்தூள் எடுத்து வச்சது போடுறேன், போட்டு விட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் கறிக்கு விடுற மாதிரி, பீட்ரூட்டுக்கும் நல்லா கிடைக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு நீங்கள் இருந்துக்கிட்டு குக்கரை மூடி விட்டுருங்க. மூடி விட்டு ஒரு 7-8 விசில் வந்தாவே போதும், திறந்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கேட்டு ஒரு 5-6 விசில் வந்தாவே போதும், ரெண்டு கலந்து நல்லா வெந்துடும். அஞ்சாறு விசில் ஆச்சு, ஆஃப் பண்ணி பாருங்க நல்லா வெந்து போயிருக்குது. வெந்துருச்சு இது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. காய் நல்லா வெந்து அதில் இருக்கிற டேஸ்ட் எல்லாம் இறங்கிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்தது தேங்காய், தேங்காய் போட்டு தேங்காவும் தக்காளியும் கலந்து அரைச்சது தண்ணி, இது ரெண்டுமே இது சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம். நீங்க சாப்பாட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம், இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்படிலாம் சாப்பாட்டுக்கு வேண்டாம், சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு 15-20 நிமிஷம் வெந்தாக்கா நல்லா கலந்து வெந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது கொதிச்சிட்ட பிறகு ஆட்டி விட்டு சிம்மில் வச்சுருங்க, தேங்காய் வாடையெல்லாம் போயிருக்கும், சிம்மில் வச்சிடலாம். கொத்தமல்லி தலை இந்த கறி வாடை வேணும்னா கொத்தமல்லி தூள் தலை புதினா தலை போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம், சிம்மில் வச்சாலே போதும். விடுங்க,
நல்லா சுண்டி கிண்டி போயே நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா சுண்ண மாதிரி இருக்கிற பாருங்க. இது நீங்க சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம், தோசைக்கும் போட்டுக்கலாம். குழந்தைங்க காய்கறி சாப்பிடலன்னு கவலையே பட வேண்டாம்.